பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். எதுக்கு துக்கமா இருக்கணும்? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பேன் நீ வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சொந்த போகாருங்க, சரியா? இல்லைங்க, ஒரே பாடு உபத்திரம். இந்த இயேசுனாலே மற்றவங்க என்ன பகைக்கிறாங்க. இயேசுன்னு சொன்னாலே வீட்டார்ல சிலர் பகைக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல ஒரு மாதிரி பாக்குறாங்க, சமுதாயத்துல கூட சிலர் வந்து ஒரு மாதிரி பார்த்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 5:11 என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவாகிய என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உண்மை பிரியமானவர்களே, நான் வந்து 72 இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். 74 ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்க வீட்டுல எல்லாரும் இந்துக்கள், எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்துக்கள். ஆண்டவர் வந்து, நான் சென்னையில தான் இருந்தேன், அண்ணா சொந்த கிராமத்துக்கு போன்ட்டாரு. சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கே மரியாதை இல்லைன்னு இயேசு சொல்றாரு. அப்ப சொந்த ஊர்ல நான் இருந்தா எப்படி இருக்கும்? சென்னையிலயோ மற்ற இடத்துல இருந்தே தெரியாது. சொந்த கிராமம், ஊரே எல்லாரும் சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இந்துக்கள், பக்தி உள்ளவர்கள். அப்ப நான் வந்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுனால பலர் என்னை பகைச்சாங்க. பலர் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க, நீ என்ன இப்படி மர மாறிட்ட, என்ன அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படிலாம் பேசுவாங்க. சிலர் என்ன பேச மாட்டாங்க. எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் இவன் இந்த இயேசுவை பற்றி பேசுறாங்கல்ல, அதான் இந்த குடும்பத்துல அப்படி நடக்குது. எல்லாம் என் தலையில தான் வந்து விடுவோம். எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க, என்ன நிந்திப்பாங்க, பரிகாசம், எதுக்கு இப்படி ஊர் ஊரா அலையிற, வேலை பார்க்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால சொந்தக்காரங்க விட்டு போக முடியாது, ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது, போமானா இருக்காரு, போனா இதைத்தான் பேசுவாங்க. நான் ரொம்ப அப்படியே ஒரு வெட்கப்படுகிற நிலைமை, கூனி குறுகிற நிலைமை. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் எனக்கு நின்ற பரிகாசம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், நான் பாட்டுல ஊழியம் செய்யறது அப்படி இருந்து கொண்டே இருந்தேன். ஆனா என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஆனது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஊழியத்தை பெருக பண்ணினார், பெரிய அற்புதங்களை செய்தார், அவருடைய மகிமை வெளிப்பட்டதில்ல. என்னை அற்பமா பேசின அதே சொந்தக்காரங்க என்னை பார்க்கும்போது எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து எங்களை ஆசீர்வதி என் தம்பி அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டுக்கு நீ வரக்கூடாதா, ஒரே ஒரு நாள் வந்து பிளஸ் பண்ண அப்படிம்பாங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிட்டா இந்து முறைப்படிதான் கல்யாணம் நடக்கும், ஆனா தம்பி வந்து ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே மக்கள் மத்தியில தேவன் உயர்த்தினார் பாருங்க. இன்றைக்கு நீங்க இந்திக்கப்படலாம், இன்றைக்கு நீங்க கூனி குறுகி நிக்கலாம், இன்றைக்கு மற்றவங்க பரிகாசமா பேசலாம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசுக்காக அதை சகித்து கொண்டு பொறுமையா இருந்தீங்கன்னா நிந்திக்கிற மக்களே ஒரு நாள் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் பெறுவாங்க. நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. அவங்கள தப்பா நினைக்காதங்க, அவங்க மேல பகையா நினைக்காதங்க. அவங்களுடைய அறியாமை, அவங்க பக்தியில பேசுறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுல்ல. ஆனா நீங்க பொறுமையா சகித்து கொள்ளணும், சண்டை போடக்கூடாது, அதை தப்பா நினைச்சு அவங்கள வந்து வேற மாதிரி பேசிடக்கூடாது. அவங்களையும் இயேசு நேசிக்கிறார். அறியாமையினால் அப்படி பேசலாம். துன்பம் இயேசுவின் நாமத்து நிமித்தம் வந்தா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, உம்முடைய பிள்ளையா இருக்கிறதுனால அற்பமா பேசுறாங்க, செய்யறாங்க, உமக்கு ஸ்தோத்திரம், நீ துதிங்க, சகித்து கொள்ளுங்க. அதே மக்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்ப சந்தோஷம் தானே? அப்ப ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வரக்கூடிய நிந்தைகள், பரிகாசங்கள், போராட்டங்கள், வேதனைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்காக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் நிந்திக்கப்படுவது பாக்கியமாய் கருதுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.